Future Vision Study Center, Salem. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம போன கிளாஸில் வந்து இன்டகிரல் டொமைன்னா என்னன்னு பார்த்தோம், இன்டகிரல் டொமைனுக்கு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம், ஜீரோ டிவைசர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ திருப்பி என்ன பண்ணோம், அதை ரிலேட்டடாக தான் இப்போ நம்ம வந்து அதை கண்டினியூட்டி இந்த ஸ்லைடில் பார்த்துட்டு வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இன்டகிரல் டொமைனோடைய கண்டினியூட்டி இசட் மாடுலோ என் இட் இஸ் நீட் நாட் பி இன்டகிரல் டொமைன் இஸ் நீட் நாட் பி இன்டகிரல் டொமைன் தட் இஸ் இன்டகிரல் டொமைன் வென் என் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். என்ன சொல்லியிருக்கோம், இன்டகிரல் டொமைன் அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், மார்லோ கிளாஸ் எல்லாமே நம்ம ஒட்டுமொத்தமாக என்ன சொல்லிட முடியாது, அது இன்டகிரல் டொமைனாக இருக்குன்னு சொல்ல முடியாது, இன்டகிரல் டொமைன் இல்லைன்னு சொல்ல முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் த என் நேச்சர், நேச்சர் ஆஃப் த என் தி கேட்டகரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்லோ கிளாஸை எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லிட முடியாது, இன்டகிரல் டொமைன் தான் அப்படின்னு சொல்லிட முடியாது, எல்லாத்தையுமே நாட் இன்டகிரல் டொமைனும் சொல்லிட முடியாது. அப்போ என் வந்து ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா தென் வி சே தட் மாடுலர் கிளாஸ் இஸ் இன்டகிரல் டொமைன். இஃப் என் நாட் இஸ் ஈக்குவல் டு ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா தென் வி சே தட் இட் இஸ் நாட் எ இன்டகிரல் டொமைன். ஸோ மாடுலர் கிளாஸு டிபெண்ட்ஸ் அப்பான் த என் வேல்யூ பொறுத்து அதை நம்ம என்னான்னு பிரிக்கிறோன்னா அது இன்டகிரல் டொமைன் உண்டு அல்லது இன்டகிரல் டொமைனாக இல்லை அப்படின்றத நம்ம பிரித்து சொல்கிறோம். இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபைவ், விச் ஒன் இஸ் இன்டகிரல் டொமைன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கேள்வி, தட் இஸ் மாடுலர் கிளாஸ் 4, மாடுலர் கிளாஸ் 7, மாடுலர் கிளாஸ் 9 அப்படின்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம பார்த்தோம், என் வந்து ப்ரைமாக இருந்துச்சுன்னா தென் அது வந்து இன்னவாக தான் இருக்கும், இன்டகிரல் டொமைனாக தான் இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, 7 வந்து ப்ரைம் நம்பர், அடுத்தது 9 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ இங்கே 7 சொல்லப்படுகின்ற மாடுலர் கிளாஸ் 7 இஸ் ஏ இன்டகிரல் டொமைன். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் சொல்கிறோன்னா, இப்போ ஜஸ்ட்டு கான்செப்டு எக்ஸாம்பிள்ஸு அது ரிலேட்டடாக ஒரு சில யூனிவர்சிட்டி டிஆர்பியில் கேட்ட க்வெஸ்சன்ஸ் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, த்ரூ பை இயர் வைஸ் பிஜிடிஆர்பி க்வெஸ்சன்ஸில் அந்தந்த டாப்பிக்கில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அதோடைய ஆன்சர் என்ன, அதுக்குன்னா டீட்டெயில்ஸ் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கிட்டாலும் பட் அது விஷயமாக நமக்கு ஸ்ட்ராங்கான கான்செப்ட் நமக்கு தெரிய வரும். அதனால் இது இப்போ பார்த்திங்கன்னா விச் ஒன் இஸ் இன்டகிரல் டொமைன் கேட்டாங்கன்னா, ப்ரைம் நம்பர் மாடுலோ ப்ரைம் நம்பராக இருக்கக்கூடியது எல்லாமே இன்டகிரல் டொமைன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இயர் 7 இஸ் த ப்ரைம் நம்பர், ஸோ இட் வில் பி டிஃபைன் இட் இஸ் எ இன்டகிரல் டொமைன், இட் இஸ் ஏ இசட் மாடுலோ 7 இஸ் எ இன்டகிரல் டொமைன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ அடுத்தது டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, யூனிட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் வருது. அப்போ யூனிட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஜஸ்ட்டு ஒரு டெஃபினேஷன் மட்டும் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு யூன்ற ஒரு எலிமெண்ட் ஆர்லேருந்து எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு அந்த எலிமெண்ட்டை என்னான்னு சொல்லணும், யூனிட்னு சொன்னோம்னா அந்த எலிமெண்ட்டு ஆரில் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸை கொண்டு இருக்க வேண்டும், அப்படி கொண்டு இருந்துச்சுன்னா யூ இஸ் எ யூனிட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். தான் கான்செப்ட் யூனிட் அப்படின்னா, ஒரு ஆர்ன்ற ரிங்கில் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், அந்த எலிமெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா யூனிட் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த எலிமெண்ட்டுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆரில் இருந்துச்சுன்னா தென் வி சே தட் யூ இஸ் எ யூனிட் இன் ஆர் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது அதுக்கு எப்படி எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இன் ஆர் தட் இஸ் ரிங் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0, இதில் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் அதுதான் நம்ம சிம்பாலிக்கில் டினோட் என்ன பண்ணுவோம்னா ஆர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஸ்டார் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் ஆரில் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஆல் எலிமெண்ட்ஸ் இன் ஆர் எக்ஸப்ட் 0 ஆர் கன்சிடர்ஸ் ஏ யூனிட் பிகாஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஹவ் மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியுது. அதேமாதிரி ரிங்கு, செட் ஆஃப் ஆல் ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறோம், ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ் எடுக்கும் போதோ அதில்
நமக்கு யூனிட்டாக இருக்கக்கூடியது ரெண்டே எலிமெண்ட்ஸ், தட் இஸ் ஒன் அண்ட் மைனஸ் ஒன். மற்ற எதுக்குமே ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸில் மல்டிபிளேட்டிவ்னஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ ஒன்று மைனஸ் ஒன்று தவிர்த்து மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் மல்டிபிளிட்டி இன்வெர்ஸ் இல்லாதனால செட் ஆஃப் ஆல் ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸில் ஒன்லி டூ எலிமெண்ட்ஸ் ஆக்ட் ஆஸ் எ யூனிட் அப்படின்றது கான்செப்டு. ஓகேங்களா? ஆனால் ரியலில் பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸுமே எக்ஸப்ட் ஜீரோத்தாறு எல்லா எலிமெண்ட்ஸும் யூனிட்டாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸில் 2x2 ஆர்டர் எடுத்துக்கிறோம். 2x2 ஆர்டர் எடுத்துக்கிட்டு இங்கே என்ன சொல்கிறோன்னா ஏடி மைனஸ் பிசி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறோம். தட் மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது எடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாமே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிற மேட்ரிக்ஸ் எல்லாமே என்னவாக இருக்குது, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிட்டால் நமக்கு அந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் ஒவ்வொன்றும் என்னவாக இருக்கும், அதுக்குடைய மல்டிப்ளிகேட் இன்வெர்ஸை கொண்டுள்ளதாக இருக்கும். அப்படி ஒவ்வொன்றும் தனக்குள்ளே மல்டிப்ளிகேட் இன்வெர்ஸை அந்த செட்டிலே வச்சுருந்துச்சுன்னா, தட் மீன்ஸ் இங்கே அந்த ரிங்கிலே வச்சுருந்துச்சுன்னா, தென் வி சே தட் ஆல் த எலிமெண்ட்ஸ், தட் இஸ் ஆல் த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் வில் பி கன்சிடர் அஸ் எ யூனிட் இன் த ரிங், யூனிட் இன் த ரிங்காக கன்சிடர் பண்ண முடியும். அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். A inverse belongs to R if and one, if only for non-singular matrix. Non-singular matrix க்கு தான் நமக்கு A inverse exist ஆகும். எதனால பார்த்தீங்கன்னா A inverse ஃபார்முலாவே 1/mod A into adj A அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மாட் ஏ ரிசல்ட்டு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு A inverse கண்டுபிடிக்க முடியும். ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் 1/0 இன்ஃபினிட்டி, அப்போ நமக்கு ரிசல்ட்டு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால் நம்ம எடுக்கும் போதே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிட்டு அதில் நம்ம என்ன பண்ணோன்னா யூனிட் உண்டான கான்செப்டை கொண்டு வரோம். அது எல்லா எலிமெண்ட்ஸும் யூனிட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது விஷயமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் யூனிட்னால் என்ன, அது என்ன மாதிரி கண்டிஷன்ஸை எந்தெந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஆக்டிவேட் ஆகுது, எதுக்கெல்லாம் அது ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குது அப்படின்றத நம்ம பிளாக் போர்டில் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? கவனிங்க, போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜீரோ டிவைசர்னால் என்னன்னு பார்த்தோம். தென் ஜீரோ டிவைசர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது இன்டகிரல் டொமைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதோடைய கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது அதோடைய கண்டினியூட்டி. இப்போ பாருங்கள், இன்டகிரல் ஜீரோ டிவைசர் இன்டகிரல் டொமைன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒன்ஸ் அகைன் ஐ ரிவைஸ் இட். ஜீரோ டிவைசர்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வெதர் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஆர் பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஜீரோ டிவைசர்னா ரெண்டு நான் ஜீரோ எலிமெண்ட்ஸுடைய மல்டிபிள் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது ஜீரோ டிவைசர். வித்தவுட் ஜீரோ டிவைசராக இருக்கிறதுக்கு பேர் தான் அது இன்டகிரல் வித்தவுட் ஜீரோ டிவைசர், வித்தவுட் ஜீரோ டிவைசர். கவனிங்க, இன்டகிரல் டொமைன்னா இட் இட் மஸ்ட் பி எ காம்பிடேட்டிவ் ரிங் இது ஐட் எலிமெண்ட் அண்ட் வித்தவுட் ஜீரோ டிவைசர்ன்றதெல்லாம் போன கிளாஸ் நம்ம பார்த்துட்டோம், சொல்லியாச்சு. திருப்பி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம பிராரத்துக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா இன்டகல் டொமைன்னா வித்தவுட் ஜீரோ டிவைசர்ஸாக இருக்கிறது எல்லாமே இன்டகல் டொமைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் அன்றைக்கே சொன்னேன், இசட் கமா ப்ளஸ் டாட் ஆர் கமா ப்ளஸ் டாட், இது எல்லாமே என்னதுங்க, இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டகரல் டொமைன், இட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இன்டகரல் டொமைன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது போன கிளாஸ்லேயே பார்த்தோம், மாடுலோ கிளாஸ் மாடுலோ கிளாஸ் அண்டர் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இது வந்து இன்டகரல் டொமைனா அப்படின்னு நம்ம போன கிளாஸில் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். இதில் எக்ஸ்பெஷலி என்னன்னு பார்த்தோம்னா மாடுலோ கிளாஸ் மாடுலோ கிளாஸ் ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா அது என்னவாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம், இட் இஸ் த இன்டகரல் டொமைன், இட் இஸ் த இன்டகரல் டொமைன். ப்ரைம் இல்லாத எல்லாமே எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன், இன்டகிரல் டொமைனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு தான் நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா இங்கே இசட் ஃபோர் பார்த்தோம்,
மாடுலர் கிளாஸ் 4 அண்டர் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4. இங்கே வந்து 5 பார்த்துக்கலாம், 5.5. இதுதான் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா திஸ் நாட் ஏ இன்டகிரல் டொமைன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், இசட் 4 எலிமெண்ட்ஸ் எல்லாமே 0, 1, 2, 3 கிளாஸ். இட்ஸ் இண்டிகேட் த கிளாஸ் ஓகேங்களா, 0 கிளாஸ், 1 கிளாஸ், 2 கிளாஸ், 3 கிளாஸ். இப்போ 2 கிளாஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அண்டர் த மாடுலர் மல்டிப்ளிகேஷன் 4 பண்ணிங்கன்னா 2 2s are 4, த ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்டர் த மாடுலர் கிளாஸ் ஆஃப் 4. அப்போ ரிசல்ட் 4 வந்து என்ன ஆகுது, 0 ஆகுது. ஆனால் இது ரெண்டு என்னவாகலை, 0 ஆக இல்லை. இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, பட் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எல்லா மாடுலர் கிளாஸும் என்ன சொல்ல முடியாது, இன்டகிரல் டொமைனை நம்ம என்ன பண்ணிக்க முடியாது, டிஃபைன் பண்ணிக்க முடியாது. அப்போ மாடுலர் கிளாஸை ரெண்டு விதமாக என்ன பண்ணுறோம், பிரிக்கிறோம். தட் இஸ் மாடுலர் கிளாஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர், மாடுலர் கிளாஸ் ஆஃப் நாட் ஏ ப்ரைம் நம்பர் அப்படின்னு ரெண்டாக ஸ்பிட் பண்ணுறோம். ரெண்டாக ஸ்பிட் பண்ணும் போது என்ன கிடைக்குது நமக்குன்னா, மாடுலர் கிளாஸ் ஆஃப் வித்தவுட் ப்ரைம் நம்பர் வில் பி கன்சிடர் ஆஸ் எ நீட் நாட் பி கன்சிடர் ஆஸ் எ இன்டகிரல் டொமைன், நீட் நாட் பி கன்சிடர் ஆஸ் எ இன்டகிரல் டொமைன். பட் மாடுலர் கிளாஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர் வில் பி கன்சிடர் ஆஸ் எ இன்டகிரல் டொமைன் பிகாஸ் இட் இஸ் வித்தவுட் 0 டிவைசர். இட் இஸ் வித்தவுட் 0 டிவைசர் அப்படிங்கிற கான்செப்டு. அப்போது இன்டகிரல் டொமைனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து எஸ்பெஷலி மாடுலர் கிளாஸில் கேட்கும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரல் டொமைனில் மாடுலர் கிளாஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. தட் இஸ் மாடுலர் கிளாஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்டகிரல் டொமைன் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, வேர் n இஸ் ஈக்குவல் டு ப்ரைம், வேர் n இஸ் நாட் ஈக்குவல் டு ப்ரைம். வேர் n இஸ் ஈக்குவல் டு ப்ரைம், வேர் n நாட் ஈக்குவல் டு ப்ரைம், ரெண்டு கேட்டகரிஸ் பிரிக்கிறோம். n ஈக்குவல் டு ப்ரைம்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும், தட் இஸ் இன்டகிரல் டொமைனாக இருக்கும். n நாட் ஈக்குவல் டு ப்ரைமாக இருந்தால் அது என்னவாக இருக்க வாய்ப்பில்லை, இன்டகிரல் டொமைனாக இருக்க வாய்ப்பு இல்லை. இட்ஸ் நாட் நீட் நாட் பி அ பாசிபிள் டு ஃபைண்ட் ஃபார்ம் எ இன்டகிரல் டொமைன். அப்போது மாடுலர் கிளாஸில் மட்டும் கேட்கும் போது நம்ம கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணோம். இஃப் என் இஸ் ப்ரைம் நம்பர் தென் வி ஆட்டோமேட்டிக்லி சேட் தட் இஸ் எ இன்டகிரல் டொமைன். இஃப் என் இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர் தென் வி சே தட் இன்டகிரல் இட் இஸ் நீட் நாட் பி அ இன்டகிரல் டொமைன், இன்டகிரல் டொமைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா எக்ஸாமினேஷன் உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா விச் ஒன் இஸ் த இன்டகிரல் டொமைன் அப்படின்னு கேட்பாங்க. வேணா இங்கே எழுதிடுறேன். ஸோ இனிமேல் நம்ம போகிற டாபிக் எல்லாமே ரிலேட்டட் டு க்வெஸ்சன்ஸ் அண்ட் ரிலேட்டட் டு த டெஃபினேஷன்ஸாகவே பார்த்துருக்கிறாங்கன்னு போகலாம், பிகாஸ் தெர் இஸ் நோ டைம். இப்போ க்வெஸ்சன்ஸ் என்ன கேட்பாங்கன்னா Which one of the following is a integral domain? And we get Z4, A option. Modular class 4, then modular class 7, then modular class 9, then modular class 8. We put together. அப்போ ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த வேல்யூ இண்டிகேட் n, இஸ் த வேல்யூ ஆஃப் n. ஹியர் n இஸ் ஈக்குவல் டு 4, இட் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். ஹியர் n இஸ் ஈக்குவல் டு 7, இட் இஸ் ஏ ப்ரைம் நம்பர். ஹியர் n இஸ் ஈக்குவல் டு 9, இட் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். ஹியர் n இஸ் ஈக்குவல் டு 8, இட் இஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். த ஒன்லி பாசிபிள் ஆஃப் ப்ரைம் நம்பர் இஸ் 7. ஸோ ஆட்டோமேட்டிக்லி வி சே தட் மாடுலஸ் 7 இஸ் ஏ இன்டகிரல் டொமைன். மாடுலர் 7 இஸ் எ இன்டகிரல் டொமைன், புரியுதுங்களா? அப்போது இன்டகிரல் டொமைனை மாடுலர் கிளாஸில் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி கிவ் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். அப்படியே பார்க்குறீங்க, என்னுடைய வேல்யூ ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா தென் ஆட்டோமேட்டிக்லி செட் டு பி எ இன்டகிரல் டொமைன். என்னுடைய வேல்யூ எதெல்லாம் ப்ரைம் இல்லையோ அதெல்லாம் என்ன சொல்லிடலாம், நம்ம நீட் நாட் பி எ இன்டகிரல் டொமைன் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா
யூனிட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் பார்க்குறோம். யூனிட் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் பார்க்குறோம். யூனிட் அப்படின்போது என்னென்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே டெஃபினேஷனை வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆர்டர் வைஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ஈஸியாக ரிமெம்பர் ஆகுன்றது நான் ஏற்கனவே தர சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் என்ன எடுத்துக்கணும்னா, லெட் ஆர் பி எ ரிங், லெட் ஆர் பி எ ரிங் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் அந்த ஆரில் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன், லெட் யூ பிலாங்ஸ் டு, லெட் யூ பிலாங்ஸ் டு ஆர் இஸ் செட் டு பி, லெட் யூ பிலாங்ஸ் டு ஆர் இஸ் செட் டு பி யூனிட் அப்படின்னு சொல்கிறேன். லெட் யூ பிலாங்ஸ் டு ஆர் இஸ் செட் டு பி யூனிட் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இது யூனிட்னு எப்போ சொல்ல முடியும்னா, இதிலேயே கேட்டகரிஸ் பண்ணிக்கேன். கண்டிஷன், இஃப் யூ ஹேஸ் எ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இன் ஆர், இஃப் யூ ஹேஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இன் ஆர் ஆக இருந்தால், தென் யூ நம்ம என்னன்னு சொல்லலாம், யூனிட்னு சொல்லலாம். யூவ யூனிட் அப்படின்னு சொன்னோம்னா, யூவ யூனிட் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த யூவுக்கு என்ன இருக்கணும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். இந்த யூ எங்கே எடுக்கிறோம், இட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போ மல்டிப்ளிகேட் இன்வர்ஸ் எதில் இருக்கணும், ஆரில் இருந்துச்சுன்னா தென் யூ இஸ் செட் டு பி யூனிட், தென் யூ இஸ் செட் டு பி எ யூனிட். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, ஆரில் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், ஆர்ன்றது ரிங்கு, அந்த எலிமெண்ட் எப்போ நம்ம யூனிட்னு சொல்லுவோம்னா, அந்த எலிமெண்ட்டுக்கு மல்டிப்ளிகேட் இன்வர்ஸ் ஆர்லேயே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தென் வி சே தட் ஆர் இஸ் எ யூ இஸ் எ யூனிட், யூ இஸ் எ யூனிட். இப்போ பாருங்கள், இதுக்கு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். தட் இஸ் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரியும் நொட்டேஷன் ஆர் ஸ்டார் அப்படின்னு போட்டோம்னா என்ன அர்த்தம், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ்னு அழைக்கலாம். செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ், நொட்டேஷன் ஆர் ஸ்டார். அப்போ செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது, எந்த ஒரு எலிமெண்ட்ஸுக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஆர் ஸ்டார் இருக்கக்கூடிய எந்த ஒரு எலிமெண்ட்ஸுக்கும் நம்ம என்ன டிஃபைன் பண்ண முடியும், மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் பை டூ பிலாங்ஸ் டு ஆர். அப்போது இதுக்கு மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் என்ன, டூ பிலாங்ஸ் டு ஆர், பிகாஸ் ஒன் பை டூ இன்டூ டூ இஸ் ஈக்குவல் டு ஒன். மல்டிபிலிட்டி இன்வர்ஸ்னால் என்னங்க அர்த்தம், எதற்கு மல்டிபிலிட்டி, ஒன் பை டூவுக்கு மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் இருக்குன்னா, எந்த நம்பரால் அதை பெருக்குனா ஒன் வருதோ அதுதான் ரெண்டு ஒன்றுத்துக்கு ஒன்று மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஒன் பை டூ ஆரில் இருக்குன்னா டூவும் எதில் தான் இருக்குது, ஆரில் தான் இருக்குது. ஸோ அதோடைய மல்டிப்ளிகேஷன் என்னவாக இருக்குது, ஒன்ன்ற ரிசல்ட்டை கொடுத்துருது. ஸோ ஒன் பை டூ ஹாவ் எ மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸ் இன் ஆர் ஸ்டார். அப்போ என்ன அர்த்தம், ஆர்லேருந்து எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் நமக்கு என்ன ஆகுது, அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒரு மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் நம்மளால் சொல்ல முடியுது. அதோடய ப்ராடக்ட் என்னவாக இருக்குது, ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போது எவரி எலிமெண்ட்ஸ் இன் ஏ செட் ஆஃப் ஆர் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் இஸ் எ யூனிட். எல்லா எலிமெண்ட்ஸும் என்ன சொல்லிடலாம், யூனிட்டாக சொல்லிடலாம். ஏன்னா எல்லா யூனிட்னால் என்ன, ஒரு எலிமெண்ட் ஆர்லேருந்து எடுக்கிறோம், அதை வந்து யூனிட்னு சொல்லணும். எப்போ யூனிட்னு சொல்ல முடியும்னா, அந்த எடுத்துக்கிட்ட எலிமெண்ட்டுக்கு மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் ஆரில் இருக்கணும். அப்படி பார்க்கும்போதோ, நீங்கள் ஆரில் எந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் யூ டேக்கன் ஃப்ரம் ஆர், தேர் இஸ் எ மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், தேர் இஸ் எ மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். அப்போ வந்து எவ்ரி எலிமெண்ட் ஆஃப், எவ்ரி எலிமெண்ட் இஸ் எ யூனிட் இன் ஆர் ஸ்டார், தட் இஸ் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ், நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ். ஜீரோவுக்கு மல்டிபிலிட்டி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது, ஏன்னா ஜீரோவுக்கு தேர் இஸ் நோ மல்டிபிலிகேட்டிவ் இன்வர்ஸ், பிகாஸ் ஜீரோவுக்கு ஜீரோ பை ஜீரோன்னு போட்டால் இட் இஸ் எ இன்டிடர்மினேட் ஃபார்ம், இட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ அதனால தான் நம்ம என்ன கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்போதோ, ஜீரோ இல்லாத ரியல் நம்பர்ஸ் எல்லாமே என்னவோ ஆக்ட் ஆகும், யூனிட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்றது கான்செப்ட்.
அப்போது யூனிட் இல்லாத ஏதாவது ஒரு செட் நம்மளால் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்கும்போதோ பாருங்கள், எடுத்துக்கிற எலிமெண்ட் எங்கே இருக்கணும், யூனிட்னு சொல்லக்கூடிய எலிமெண்ட் எங்கே இருக்கணும், ரிங்கில் எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இசட் கமா ப்ளஸ் கமா டாட் என்னாதுங்க, டேஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரிங் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போது இதில் யூனிட் இருக்கா, இதில் செட்டில் யூனிட் இருக்கா, அதாவது யூனிட் அப்படின்னா இதில் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், அந்த எலிமெண்ட்டுக்கு இன்வர்ஸ் அந்த செட்டுக்குள்ளே இருக்கணும். தட் மீன்ஸ் ஆல் ஆஃப் தம் நல் நோன், இசட் ஈக்குவல் டு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ கோஸ் ஆன். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே டெஃபினேஷன் பிரகாரம் என்ன எடுத்துக்கிறேன்னா, யூ பிலாங்ஸ் டு இசட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே யூன்றது சம் எலிமெண்ட்ஸ், த்ரீன்னு கூட எடுத்துங்க, யூ இஸ் ஈக்குவல் டு த்ரீ, த்ரீ பிலாங்ஸ் டு இசட். ஓகே, த்ரீக்கு மல்டிப்ளேட் இன்வர்ஸ், த்ரீக்கு மல்டிப்ளேட் இன்வர்ஸ்ன்றது என்ன, த்ரீ இன்ட்டு ஒன் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஒன், த்ரீக்கு மல்டிப்ளேட் இன்வர்ஸ் ஒன் பை த்ரீ, பட் ஒன் பை த்ரீ நாட் பிலாங்ஸ் டு இசட், ஒன் பை த்ரீ நாட் பிலாங்ஸ் டு இசட். அப்போ என்ன சொல்ல முடியல, த்ரீ இஸ் நாட் டு பி அ யூனிட் இன் இசட். சிம்லர்லி டூ இஸ் நாட் யூனிட் இன் ஏ இசட் பிகாஸ் தெர் இஸ் நோ மல்டிப்ளேட் இன்வர்ஸ் இன் இசட். அப்போ இசட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் எக்ஸப்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன், மற்ற எல்லாத்துக்கும் என்ன இருக்கும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்காது. ஒன்றுக்கும் செட் ஆஃப் ஆல் ரிங்குக்கு ஒரு கொஸ்டினே உண்டு, இதுக்கு இதில் யூனிட் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸுக்கு தட் இஸ் இட் இஸ் எ ரிங், இந்த ரிங்குக்கு யூனிட் எது எதுனா ஒன்றும் மைனஸ் ஒன்று மட்டும்தான், ஒன்றும் மைனஸ் ஒன்று மட்டும்தான் என்னவாக இருக்கும், யூனிட்டாக இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு யூனிட்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒன்றுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணால் ஒன் வருமோ அதுதான் அது மல்டிப்ளேட் இன்வர்ஸ். அப்போ ஒன்னை ஒன் பை ஒன்னு எழுதலாம். ஸோ ஒன் பை ஒன் இன்ட்டு ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன், அதே மாதிரி மைனஸ் ஒன் இன்ட்டு ஒன் பை மைனஸ் ஒன்னுக்கும் என்ன இருக்கலாம், மல்டிப்ளேட் இன்வர்ஸ், தட் இஸ் ஒன் பை மைனஸ் ஒன் இஸ் நத்திங் பட் மைனஸ் ஒன், தட் இஸ் ஈக்குவல் டு ஒன். இது ரெண்டுத்துக்கு ரிசல்ட்டு ஒன்னு வருது. ஸோ இன் எ செட் ஆஃப் ஆல் ரிங், இன் எ ரிங் இசட் there is no elements having unit except 1 and minus 1. 1 minus 1 மட்டும் தான் என்னவா இருக்கும், இசட்ல யூனிட்டா இருக்கும், மற்ற எதுவுமே என்னவா இருக்காது, யூனிட்டா எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? பிகாஸ் தேர் இஸ் நோ மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ். அப்போது இசட்டுக்கும் ஆர்க்கும் பார்த்துட்டோம். அப்போ செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் பார்க்குறோம். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸில் என்ன இருக்கும், தட் இஸ் செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் யூனிட் பை கியூ கமா ப்ளஸ் கமா டாட். இது வந்து செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர், செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸில் எல்லா எலிமெண்ட்ஸும் யூனிட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கேயும் என்ன இருக்குன்னா, செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் ஆல் நான் ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், யூனிட்டாக இருக்கும். செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே என்னவாக இருக்கும், யூனிட்டாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸில் ஏதோ ஒரு நம்பர் த்ரீ பை ஃபோர் அப்படின்னு எடுக்கிறீங்க, த்ரீ பை ஃபோர்னு எடுக்கும் போதோ அதோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கணும், தட் இஸ் ஃபோர் பை த்ரீயாக இருந்துச்சுன்னா, ஃபோர் பை த்ரீ எனி நம்பர் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ, வேர் கியூ நாட் ஈக்குவல் டு ஜீரோன்றது தான் ரேஷனல் நம்பர். ஸோ அதோட ரிசல்ட் என்னவாக இருக்குது, ஒன்னாக இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு என்னவாக கொடுக்குதுன்னா, தட் இஸ் யூனிட் எலிமெண்ட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் எக்ஸப்ட் ஜீரோ ஆல் எலிமெண்ட்ஸ் ஆக்டிங் ஆஸ் ஏ யூனிட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிட்டில் அடுத்தது பார்க்க போகும்போது மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் சப்போஸ் ஏன்ற ஒரு செட் எடுத்துக்கிறேன், செட் எடுத்துக்கிட்டு அதில் எம் டூ ஆஃப் ஆர், தட் இஸ் செட் ஆஃப் ஆர் டூ பை டூ மேட்ரிக்ஸ், சப்போஸ் ஏபி சிடின்னு எடுத்துக்கிறேன், சச் தட் ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இது எடுத்துக்கிட்டேன் இந்த செட்டு ஏ,
இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏடி மைனஸ் பிசி நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருக்கேன். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாடுலஸ் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ தட் மீன்ஸ் இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் non-singular matrix. Non-singular matrix. It is a collection of all non-singular matrix இருக்கு. அப்போ இந்த மாதிரி collection of matrix நமக்கு என்ன define பண்ண முடியும்னா, யூனிட் டிஃபைன் பண்ண முடியும். ஏன்னா ஏன்றது collection of all the 2x2 matrix. 2x2 matrix எஸ்பெஷலி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன, ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod A இன்ட்டு அட்ஜிஏ. இது எல்லாருக்கும் தெரியும், ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/mod A இன்ட்டு அட்ஜிஏன்றது தெரியும். இப்போ மாடியே வந்து ஜீரோவாக இருக்குது நான் எடுத்துக்கிட்டேன்னா, சப்போஸ் எடுத்துக்கூடிய மேட்ரிக்ஸில் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டிட்டர்மன் வேல்யூ ஜீரோவாக ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகிடும், ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/0 இன்ட்டு அட்ஜிஏ. 1/0 இஸ் இன்டிட்டர்மன்ட் ஃபார்ம் தட் இஸ் இன்டிட்டர்மனண்ட் ஃபார்ம். அதர்வைஸ் இட் கோஸ் டு Anything by zero, infinity. So infinity is only a symbol. Not a value. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ ஜீரோ ஆயிடுச்சுன்னா எனிதிங் பை ஜீரோ இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்றது வந்து இட் இஸ் ஏ சிம்பிள் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இட் இஸ் நாட் ஏ டிஃபைன்ட், இட்ஸ் நாட் ஏ எக்ஸாக்ட் வேல்யூ. ஸோ வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது, ஏ இன்வெஸ்ட் எக்ஸிட் பண்ண முடியாது. அப்போ ஏ இன்வெஸ்ட் எக்ஸிட் ஆகலைன்னா யூனிட்டு இருக்காது. ஒரு எலிமெண்ட்ஸ் எடுக்கிறோம், திருப்பி சொல்கிறேன், யூனிட்டோட டெஃபினிஷன், ஒரு செட் ஆஃப் ஆல் ஏன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் கலெக்ஷன் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் என்னவா ஆக்ட் ஆகும், யூனிட்டாக ஆக்ட் ஆகும். எதனாலனா ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஏ ஆஸ் எ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஓகேங்களா? அப்போது அதுக்கு தான் இப்போ சொன்னேன், நான் சிங்குலராக இருக்கணும். ஏன்னா சிங்குலராக இருந்தால் என்ன ரிசல்ட் ஆகிடும், டிட்டர்மெண்ட் ஜீரோ ஆகிடும், ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா வி கெட் யூனிட், ஈச் எலிமெண்ட் ஆக்ட் ஆஸ் ஏ யூனிட் இன் த செட் ஏ, பிகாஸ் இட் இஸ் த இன்வர்ஸ். நாட் ஒன்லி 2x2, 3x3 மேட்ரிக்ஸ் ஆல்சோ யூ டேக் அண்ட் தட் 3x3 மேட்ரிக்ஸ் ஆல்சோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் 3x3 மேட்ரிக்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இன் தி செட் ஈச் மேட்ரிக்ஸ் ஆக்ட் ஆஸ் எ யூனிட், ஈச் எலிமெண்ட் ஆக்ட் ஆஸ் எ யூனிட். ஓகேங்களா? ஸோ யூனிட்டுக்கு உண்டான டெஃபினேஷன் முழுசும் இதுதான். ஓகேங்களா? செவரல் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாச்சு, எது எதெல்லாம் யூனிட்டாக இருக்கும், எதில் யூனிட்டாக இருக்காது அப்படின்ற கான்செப்டும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சாச்சு. ஸோ யூனிட் அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடணும். ஏன்னா எக்ஸாமினேஷன் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஆல் ஒரு 4 செட்டு கொடுத்துருவாங்க, R*R*Z*+, C*+, Q*+, Dot. இப்படி கொடுத்துட்டு இன் விச் கேட்டகரி இஸ் நாட் ஆக்ட் ஆஸ் எ எவ்ரி எலிமெண்ட்ஸ் இஸ் நாட் ஆக்ட் ஆஸ் எ யூனிட். இதில் எதில் வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் யூனிட் ஆக்ட் ஆகாது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்லி Z*+*, இதில் தான் என்ன ஆகாதுன்னா, தெர் இஸ் நோ எக்ஸப்ட் 1 அண்ட் -1,
எக்ஸப்ட் ஒன் அண்ட் மைனஸ் ஒன், ஆல் அதர் எலிமெண்ட்ஸ் ஹவ் நோ மல்டிபிலிட்டி இன்வர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் கேட்டகரியை நம்ம என்ன பண்ணுறோம், டிக் பண்ணுறோம். க்வெஸ்சன் என்ன, இன் விச், இன் ஃபாலோயிங் விச் ஆஸ் விச் ரிங், ஏன்னா எல்லாமே ரிங்கு, விச் ரிங் ஹாவ் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆக்ட் ஆஸ் எ, ஹாவ் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆக்ட் ஆஸ் எ யூனிட், எல்லா எலிமெண்ட்ஸும் யூனிட்டாக இருக்கக்கூடிய, இருக்காமல் இருக்கக்கூடிய, அதான் ரொம்ப முக்கியம். ஆல் தி எலிமெண்ட்ஸ் கெனாட் ஆக்ட் ஆஸ் எ யூனிட், அதை நம்ம டிக் பண்ண சொன்னாங்கன்னா, இசட் இஸ் த ஒன்லி எக்ஸாம்பிள் இன் திஸ் கேட்டகரி, எக்ஸப்ட் ஒன் அண்ட் மைனஸ் ஒன், ஆல் எலிமெண்ட்ஸ் ஹவ் நோ ஹவ் நாட் ஆக்ட் ஆஸ் எ யூனிட், ஹவ் நாட் ஆக்ட் ஆஸ் எ யூனிட் அப்படின்றத ஈஸியாக புரிஞ்சிடலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இன்னும் சில கான்செப்ட், இன்னும் சில டெஃபினேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ கவனிங்க, இப்போ அடுத்த டெஃபினேஷன்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ரிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்க்குறோம். டிவிஷன் ரிங் அல்லது அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கியூ ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிஷன் ரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபினேஷன் முதல்ல ஆஸ் யூஷுவல் படிச்சிடுறேன், படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கான்செப்டுக்குள்ளே போகலாம். எ ரிங் வித் ஐண்ட் எலிமெண்ட், எ ரிங் வித் ஐண்ட் எலிமெண்ட் இஸ் கால்ட் டிவிஷன் ரிங் இஃப் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் ஹேஸ் எ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இன் ஆர். நல்லா புரிஞ்சுங்க, டிவிஷன் ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ரிங் வித் ஐண்ட் எலிமெண்ட், எ ரிங் வித் ஐண்ட் எலிமெண்ட் இஸ் கால்ட் டிவிஷன் ரிங் இஃப் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் ஹேஸ் எ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இன் ஆர். அப்படின்னா டிவிஷன் ரிங்னா அது முதல்ல ரிங்காக இருக்கணும், அடுத்தது செகண்ட் கண்டிஷன் ஐண்ட் எலிமெண்ட் கொண்டதாக இருக்கணும், தென் தேர்ட் இம்பார்ட்டண்ட் கண்டிஷன் என்ன சொல்ல வராக்குன்னா, எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் ஆஸ் ஏ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட ரிங்கில் ஒவ்வொரு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கும் மல்டிப்ளிகேட்டிவ்ஸ் இன்வர்ஸை கொண்டிருந்தால் அப்படிப்பட்டதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாக்க, டிவிஷன் ரிங் அப்படின்னு சொல்கிறாக்க. அப்போது இந்த டிவிஷன் ரிங்குக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் தட் இஸ் ரிங் ஆஃப் இன்டீஜர், சாரி ரிங் ஆஃப் இன்டீஜர் வராது, ரிங் ஆஃப் ரியல் நம்பர் வரும், ரிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும், ரிங் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ் வரும், இதெல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டிவிஷன் ரிங்காக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போது அந்த டிவிஷன் ரிங்கை வச்சுக்கிட்டே நம்ம இன்னொரு கான்செப்ட் கொண்டு வரோம், அதை என்னென்னா ஃபீல்டு அப்படின்னு கொண்டு வரோம். ஃபீல்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினேஷன் ஆஸ் யூஷுவல், எ காமுடேட்டிவ் டிவிஷன் ரிங் இஸ் கால்ட் ஃபீல்ட், ஆர் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் ஆஸ் ஏ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இஸ் நோன் அஸ் ஃபீல்ட். அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம்னா, எ காமுடேட்டிவ் டிவிஷன் ரிங் இஸ் கால்ட் ஃபீல்ட். இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கேன், எ காமுடேட்டிவ் டிவிஷன் ரிங் இஸ் கால்ட் ஃபீல்ட் அப்படின்றத மட்டும் நான் வச்சுட்டா போதும். அப்போது டிவிஷன் ரிங்குன்றது தான் நம்ம பார்த்தோம், மூணு கண்டிஷன்ஸ் என்னென்னன்றதை பார்த்தோம், அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட் ஆகுது, தட் இஸ் கால்ட் காமுடேட்டிவ். அப்போ இந்த காமுடேட்டிவ் டிவிஷன் ரிங் அப்படின்னா அதுதான் ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்கிறோம் ஃபீல்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிவிஷன் ரிங்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சேர்த்துக்கிட்டோம்னா, தென் தட் காமுடேட்டிவ் வித் டிவிஷன் ரிங், அதர்வைஸ் காமுடேட்டிவ் டிவிஷன் ரிங் இஸ் நத்திங் பட் ஃபீல்ட், இட்ஸ் நத்திங் பட் ஃபீல்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அப்போ டிவிஷன் ரிங்கு கூட சேர்ந்த ஒரு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோடு சேர்ந்தது தான் ஃபீல்டு. அதுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டிவிஷன் ரிங்குக்கு என்னென்னலாம் மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் சொன்னமோ அது எல்லாமே ஃபீல்டுக்கும் எக்ஸாம்பிளாக வரும். தட் இஸ் ரிங் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், ரிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரிங் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், எக்ஸ்ட்ரா இன்னொன்று வரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடுலர் கிளாஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர், மாடுலர் கிளாஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர் இஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஆஃப் ஏ ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஃபீல்டு இதெல்லாம் ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லியாச்சு. அப்போ ஃபீல்டுக்கு எக்ஸாம்பிள் இல்லாதுன்னு பார்க்கும்போதோ, ஒரு மெயினான எக்ஸாம்பிள் தட் இஸ் செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், அதாவது ரிங் ஆஃப் இன்டீஜர்ஸ், ரிங் ஆஃப் இன்டீஜர் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் நாட் எ ஃபீல்டு, எக்ஸாம்பிள் ஃபார் நாட் எ ஃபீல்டாக சொல்ல முடியும் அப்படின்றது கான்செப்ட். அப்போது நம்ம என்ன பண்ண போனோம்னா, இப்போது இந்த கான்செப்டை த்ரூ பை பிளாக் போர்டில்
டிவிஷன் ரிங்கு, அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ், ஃபீல்டு அதுக்குண்டான எக்ஸாம்பிள், ஃபீல்டு இல்லாதக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போனால் கேட்டகரைஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதை வந்து த்ரூ பை பிளாக் போர்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து இதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம த்ரூ பை பிளாக் போர்டில் பார்க்கும் போது நமக்கு அது உண்டோட கான்செப்டு ஈஸியாக நமக்கு ரீச் ஆகும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்தது நம்ம பார்த்த அந்த போன கிளாஸோடைய அந்த கண்டினியூட்டி அப்படின்னு நம்ம இப்போ பார்த்துட்டுருக்குறோம். அடுத்த ஒரு இம்பார்ட்டண்டான டெஃபினேஷன் என்னென்னா டிவிஷன் ரிங். டிவிஷன் ரிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ரிங் அந்த ரிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிம்பாலிக்கலி டினோட்டட் அஸ் ஆ, ஏ ரிங் ஆ வித் ஐண்ட் எலிமெண்ட் வித் ஐடென்டிட்டி எலிமெண்ட் A ring or with ith element is called division ring if every non-zero elements as multiplicative inverse in R. கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்க டிவிஷன் ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a ring R with ith element is called a division ring அப்படின்னு சொல்கிறாக்க. எப்போ அது டிவிஷன் ரிங் அப்படின்னு சொல்ல முடியும்னா, இஃப் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஆஸ் மல்டிபிளேட்டி இன்வர்ஸ் இன் ஆர். அப்போது டிவிஷன் ரிங்னா முதல்ல என்னவாக இருக்கணும், அது ரிங்காக இருக்கணும், அதில் ஐண்ட் எலிமெண்ட்ஸ் எக்ஸிஸ்டாக இருக்கணும். மூணாவது, எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஃபார் ஆல் எலிமெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னது, டிவிஷன் ரிங். எஸ்பெஷலி எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் ஷுட் ஹாவ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இன் ஆர். தட் மீன்ஸ் இன் ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம், எவ்ரி எலிமெண்ட் ஆக்ட் ஆஸ் எ யூனிட். சிம்பிளாக, ஏன்னா யூனிட்னா என்ன, மல்டிபிளிட்டி இன்வர்ஸ் வச்சுருக்கணும். அப்போ எவ்ரி எலிமெண்ட் யூனிட்டாக இருந்துச்சுன்னா அந்த என்னன்னு சொல்லிடலாம், டிவிஷன் ரிங்னு சொல்லிடலாம். கூடவே கண்டிஷன் அது என்னவாக இருக்கணும், வித் ஐண்ட் எலிமெண்ட் அண்ட் ரிங்காக இருக்கணும். இந்த மூணு கண்டிஷன்ஸ், ரிங்காக இருக்கணும், ஐண்ட் எலிமெண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கணும், எவ்ரி எலிமெண்ட்டுக்கு மல்டிபிளிட்டி இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ரிங்கை நம்ம என்னன்னு சொல்லிடலாம், டிவிஷன் ரிங் அப்படின்னு சொல்லிடலாம். டிவிஷன் ரிங். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் செட் ஆஃப் ஆல் real numbers, that is ring, all of them well known, it is a ring, it is also a division ring. Set of all complex number, all of them well known, it is a ring, it is also known as division ring. கவனிங்க, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். தட் இஸ் கியூப், டிவிஷன் ரிங். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னது, டிவிஷன் ரிங்குக்கு எக்ஸாம்பிள். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம பார்த்தோம் போன இதில், இப்போ தான் பார்த்தோம் ஜஸ்ட் நவ், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஏ ரிங்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ், எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் அப்படின் போது நம்ம ஏற்கனவே எடுத்துக்கிட்டோம் ஆர் ஸ்டார்ன்றது என்ன சொல்லியிருக்கேன், இட் இஸ் த செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ்
இதை கூட எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே ஃபார் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் ஆஸ் ஏ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் ஆஸ் ஏ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இஸ் ஆப்வியஸ் ஸோ இட் இஸ் ஆக்ட் ஆஸ் ஏ டிவிஷன் ரிங் இட் இஸ் ஆக்ட் ஆஸ் ஏ டிவிஷன் ரிங் அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் என்னது இசட் இன்வெர்ஸ் இசட் இஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் நொட்டேஷன் அண்ட் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் தென் இசட் இன்வெர்ஸ் தட் இஸ் 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 நத்திங் பட் ஒன் பை இசட் ஒன் பை இசட் இட் இஸ் த இன்வெர்ஸ் ஆஃப் இஸ் த இன்வெர்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தட் இஸ் இஃப் யூ சப்போஸ் டேக் இசட் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் த்ரீ ஐ தென் இசட் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை இசட் தட் இஸ் ஒன் பை டூ ப்ளஸ் த்ரீ ஐ இட் ஆக்டிங் ஆஸ் ஏ இன்வெர்ஸ் ஆஃப் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் டூ ப்ளஸ் த்ரீ ஐ ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் தான் அந்த இன்வெர்ஸை கண்டுபிடிக்கிறதா நம்ம என்ன பண்ணுவோம் மேலேயும் கீழேயும் அதோடய இதோடைய கான்ஜுகேட்டாக மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டு அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும் அதுவும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் என்னவோ ஆக்ட் ஆகும் இசட்டுக்கு கொடுக்கப்பட்ட இசட்டுக்கு இன்வெர்ஸ் ஆக்ட் ஆகும் வித்தவுட் தட் மீன்ஸ் வித்தவுட் ஜீரோ எலிமெண்ட் ஜீரோ எலிமெண்ட் இல்லாத எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் காம்ப்ளெக்ஸ் என்ன ஆகுது இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகுது ஆஸ் யூஷுவல் இட் இஸ் குவைட் நார்மல் செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ் கொட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸும் என்னாலாம் இருக்கும் எல்லா இடங்களிலும் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் வித்தவுட் அதாவது நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னவாக இருக்கும் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் டிவிஷன் ரிங் டிவிஷன் ரிங்னா இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிங் வித் ஐந்த் எலிமெண்ட் தென் இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் தட் இஸ் எவ்ரி எலிமெண்ட் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் ஷுட் ஹேவ் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இன் ஆர் ஆறுக்குள்ளேயே ஆறில் இருக்கிற எந்த ஒரு எலிமெண்ட் எடுத்தோம் அந்த எலிமெண்ட்டுக்கு என்ன இருக்கணும் அந்த ஆர்லேயே மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் இருந்துச்சுன்னா தென் ஆர் இஸ் செட் டு பி எ டிவிஷன் ரிங் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் சரி இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் டிவிஷன் ரிங்கு எக்ஸாம்பிள் இல்லாத ஒன்றை டிவிஷன் ரிங்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இன்னும் நம்ம டிவிஷன் ரிங்கோடைய கான்செப்ட் நமக்கு என்னென்ன ஆகிடும் ரீச் ஆகிடும் அப்படி பார்க்கும்போதோ எக்ஸாம்பிள் இல்லாமல் டிவிஷன் ரிங்காக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is ring of integer ring of integer that is ring of integer is not a division ring is not a division ring a division ring a irukadhu yen ipo dhaan paathom z set of all z appindrathu enadhu edhukku equal 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ கோஸ் ஆன் இப்போ நீங்கள் டூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டூக்கு மல்டிபிளிக் இன்வெர்ஸ் என்ன ஒன் பை டூ பட் ஒன் பை டூ இஸ் நாட் பிலாங்ஸ் டு இசட் அப்போ என்ன ஆகுது மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் எல்லா எலிமெண்ட்டுக்கும் சொல்லியிருக்கேன் ஃபார் எவ்ரி இதுதான் முக்கியம் எவ்ரி எலிமெண்ட்ஸ் இங்கே நமக்கு இசட்டுக்கு இசட்டில் ஒன்னும் மைனஸ் ஒன்னுக்கு தவிர்த்து மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுக்கு என்ன இல்லை மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் இல்லை அதுதான் நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தோம் 1 மைனஸ் ஒன் மட்டும்தான் அங்கே யூனிட்டு ஏன்னா அதுக்கு மட்டும்தான் இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகுது மற்ற எதுக்குமே என்ன இல்லை இன்வெர்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் இசட் தட் இஸ் ரிங் ஆஃப் இன்டிஜர் இஸ் நாட் ஏ டிவிஷன் ரிங் எக்ஸாம்பிள் இஸ் நாட் ஏ டிவிஷன் ரிங் பிகாஸ் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் ஹாவ் நோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் மல்டிப்ளை இன்வெர்ஸு அந்த இசட்டில் எல்லா எலிமெண்ட்ஸும் கிடையாது எக்ஸப்ட் 1 அண்ட் மைனஸ் 1 ஸோ set of all integers that is ring of integer is a example for not a division ring okayla appo division ring which one is the division ring adun ketaagna except this one all this are division ring all this are division rings adhu nammala solla mudiyum appo paathina adutathu
இப்போ இந்த டிவிஷன் ரிங் கூடவே இன்னொரு முக்கியமான ஒரு டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். தட் இஸ் கால்ட் ஃபீல்ட் ஃபீல்டு அப்படின்னு ஒரு புது டெஃபினேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸில் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இதோடைய கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிவிஷன் ரிங்கை நான் அழிக்காமல் ஏன் போட்டிருக்கேன்னா, பிகாஸ் இட் இஸ் ஃபீல்ட் அண்ட் டிவிஷன் ரிங்ஸ் ஆர் ஈக்குவலி கோயின்சைட் டு ஈச் அதர். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை அழிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். இங்கே ஃபீல்டுன்னு ஒன்று எழுதியிருக்கேன். ஃபீல்டோடைய டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எ காமடேட்டிவ் ரிங் ஃபீல்ட் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, எ காமடேட்டிவ் ரிங் பெருசாக எழுதுறேன் ஏன்னா சின்னதாக இருக்குமோ தெரியாது. ஃபீல்ட் ஓகே. ஃபீல்ட் அப்படின்னு போதும் டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ காமடேட்டிவ் ரிங் தட் இஸ் இன்னும் சொல்ல போனோம்னா, எ காமடேட்டிவ் டிவிஷன் ரிங் அப்படின்னே சொல்லலாம். எ காமடேட்டிவ் டிவிஷன் ரிங் இஸ் கால்ட் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சதாக்க. ஃபீல்டுனா என்னன்னு சொல்லியிருக்க, எ காமடேட்டிவ் டிவிஷன் ரிங் இஸ் கால் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்போது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாக்க அப்படின்னு இங்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் காமடேட்டிவ் அப்படின்னா வாட் இஸ் த மீனிங் ஃபார் காமடேட்டிவ், இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை த காமடேட்டிவ் ப்ராப்பர்டிஸ். தட் மீன்ஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ, தட் இஸ் கால் காமடேட்டிவ். அண்ட் வாட் இஸ் மீன் பை டிவிஷன் ரிங்? டிவிஷன் ரிங்னா இப்போ தானே சொன்னேன் உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கேன். டிவிஷன் ரிங்னா வாட் இஸ் பேசிக் கண்டிஷன்ஸ் ஃபார் டிவிஷன் ரிங் என்ன சொல்லியிருக்கேன். டிவிஷன் ரிங்னா ஃபஸ்ட்டு ஏ ரிங் வித் ஐண்ட் எலிமெண்ட், ஏ ரிங் வித் ஐண்ட் எலிமெண்ட், ரிங் வித் ஐடென்டிட்டி எலிமெண்ட், ரிங் வித் ஐண்ட் எலிமெண்ட். டிவிஷன் ரிங்னா ரிங் வித் ஐண்ட் எலிமெண்ட் இஸ் கால் டிவிஷன் ரிங். இஃப் ரெண்டாவது கண்டிஷன், இஃப் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஹாவ் ஆஸ் மல்டிப்ளிகேஷன் as multiplication inverse in R. பாருங்க, டிவிஷன் ரிங் கூட ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது கண்டிஷன், அவ்வளோதான். டிவிஷன் ரிங்னா என்ன சொல்லியிருக்கேன், ஏ ரிங் வித் ஐண்ட் எலிமெண்ட், இஃப் ஏ ரிங் வித் ஐண்ட் எலிமெண்ட் இஸ் செட் டு பி அ டிவிஷன் ரிங் இஃப் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஆர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இன் ஆர் அப்படின்றத நான் என்ன சொல்லியிருக்கேன், டிவிஷன் ரிங்னு சொல்லியிருக்கேன். அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கண்டிஷன் அது காமடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போது எவ்ரி காமடேட்டிவ் டிவிஷன் ரிங் இஸ் செட் டு பி அ ஃபீல்ட், இஸ் செட் டு பி அ ஃபீல்ட். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரா ஒரே ஒன்று தான் ஆட் ஆகுது. டிவிஷன் ரிங் கூட எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு கான்செப்ட் காமடேட்டிவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் இங்கே என்ன ஆகுதுன்னா இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எ காமடேட்டிவ் டிவிஷன் ரிங் இஸ் கால்ட் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். டிவிஷன் ரிங்கு தான் என்ன கண்டிஷன் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ போன இதில் பார்த்தது டிவிஷன் ரிங் டெஃபினேஷன் பார்த்தோம். கூட எக்ஸ்ட்ரா வர்றது என்னென்னா, காம்படேட்டிவ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி வந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லிடலாம், ஃபீல்டு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போது ஃபீல்டுக்கு அதே எக்ஸாம்பிள், டிவிஷன் ரிங்குக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோமோ, டிவிஷன் ரிங்குக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தோமோ, டிவிஷன் ரிங் எதெல்லாம் இருக்காது அப்படின்னு எக்ஸாம்பிள் பார்த்தோமோ, அது எல்லாமே என்னவாக இருக்கும், ஃபீல்டுக்கும் நமக்கு வரும். இப்போ பாருங்கள் என்னென்ன பார்த்தோம், டிவிஷன் ரிங்குக்கு தட் இஸ் ஆர் இங்கே எழுதுகிறேன், ஆர் கமா ப்ளஸ் மல்டிப்ளேஷன் தட் இஸ் திஸ் இஸ் த ரிங் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், ரிங் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எஸ்பெஷலி ரிங் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எழுதியாச்சு. இங்கே திருப்பி திருப்பி சொல்கிறேன்,
எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸுக்கு மட்டும்தான் மல்டிபிளேட் இன்வர்ஸ் இருக்கும். ஜீரோ அப்படின்ற எலிமெண்ட்ஸு நம்ம இங்கே என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் ஜீரோவுக்கு மல்டிபிளேட் இன்வர்ஸ் கெனாட் பி டிஃபைன்ட். அதனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ரிங் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஃபீல்ட். ஏன், ஏற்கனவே பார்த்துட்டோம் ரிங் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் தட் இஸ் இங்கே போட்டோம் இல்லையா, ஆர் பவர் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு ஒன்று போட்டோம் ஞாபகம் இருக்குங்களா. ஆர் பவர் ஆஃப் ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம், செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதே கான்செப்ட் தான் இங்கேயும், எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஹாவ் எ மல்டிபிளேட்டிவ் இன்வர்ஸ். ஜீரோவை தவிர்த்து மற்ற எல்லா நம்பர்ஸுக்கும் மல்டிபிளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருக்கணும், அது ரிங்காக இருக்கணும், அதில் ஐன்ட் எலிமெண்ட் இருக்கணும். இந்த மூணு டிவிஷன் ரிங்குக்குண்டான கண்டிஷனை இந்த ரிங்கு ஸ்டாட்டிஃபை பண்ணதா பாருங்கள், ஐன்ட் எலிமெண்ட் இருக்குது ஒன் அண்டர் த மல்டிப்ளிகேஷன் ரிங் ஆஸ் எ ஐன்ட் எலிமெண்ட். எஸ் தேர் இஸ் அ ஒன் இன் ஐ இன் ஆர், அனதர் ஒன் இஸ் இட் இஸ் மஸ்ட் பி எ ரிங், ஸோ ஆர் இஸ் எ ரிங். அண்ட் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட் ஹேவ் மல்டிப்ளேட் இன்வர்ஸ், எஸ் ஆர் ஆஸ் எ வித்தவுட், தட் இஸ் வித்தவுட் நாட் சே வித்தவுட் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ். வித்தவுட் ஜீரோன்னு சொல்லக்கூடாது, வித்தவுட் ஜீரோன்றது வேறு. ஜீரோவை தவிர்த்து மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் என்ன இருக்கணும், மல்டிபிளேட் இன்வர்ஸ் இருக்குது. ஸோ ஆர் வந்து இந்த டிவிஷன் ரிங்குக்குண்டான கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது, காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஆட்டோமேட்டிக்லி வி சே தட் ஆர் கமா தட் இஸ் ரிங் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இஸ் எ காமிட்டேட்டிவ் ரிங். ரிங் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இஸ் எ காமிட்டேட்டிவ் ரிங் அப்படின்றது ஏற்கனவே நல்லா தெரியும். பிகாஸ் காமிட்டேட்டிவ் ரிங், பிகாஸ் எனி எலிமெண்ட்ஸ் வி டேக்கன் ஃப்ரம் ரியல் நம்பர்ஸ், எனி டூ எலிமெண்ட்ஸ் அண்ட் மல்டிப்ளை, தட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை திஸ் காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஆர் த எலிமெண்ட்ஸ் யூ டேக்கன் ஃப்ரம் ஏ, ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2, B is equal to 3/2. We taken two elements. Two of them are irrational elements. That is P/Q, where Q is not equal to 0. Then you have to multiply A into B is equal to 1/2 into 3/2 is equal to 3/4. Similarly, you change B cross A is equal to 3/2 into 1/2 is equal to 3/4. So, commutative property automatically satisfied in the rings of real numbers. So, it satisfies the division ring condition. It also satisfies the commutative property. So, it automatically we consider this is a example for field. This is the example for field. And as usual, some other examples already seen for the division ring, that is, set of all rational numbers is a field and set of all complex number is a field. These all are field. And the same example exists for a not a field, that is set of all integers. The same concept, set of all integer, that is ring of integers is not a field. It's not a field. Because why it is not a field? It satisfies the commutative property. Yes, it satisfies the commutative property. It should have the ith element. It is also a ring. But the main concept in a ring of integer, all the elements should not have the multiplicative inverse. இசட்டில் ரிங் ஆஃப் இன்டிஜரில் எல்லா எலிமெண்ட்டுக்கு என்ன இல்லை, மல்டிபிளேட்டிவ் இன்வர்ஸ் இல்லை எக்ஸப்ட் 1 and -1. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் நாட் எ ஃபீல்டு. திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் நாட் எ ஃபீல்டு. திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நாட் எ ஃபீல்டு. திஸ் எக்ஸாம்பிள் ஃபார் நாட் எ ஃபீல்டு. ஓகே, ஸோ அவர் வாட் இஸ் த மெயின் கான்செப்ட் ஆஃப் த ஃபீல்டு மீன்ஸ் இட் ஷுட் பி அ காமிட்டேட்டிவ் டிவிஷன் ரிங். இட் ஷுட் பி அ காமிட்டேட்டிவ் ஆஃப் டிவிஷன் ரிங். இட் ஷட் பி அ ஃபீல்ட். டிவிஷன் ரிங் இஸ் எ ரிங் வித் ஐன்ட் எலிமெண்ட் அண்ட் எவ்ரி நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஆஸ் எ மல்டிபிளேட் இன்வர்ஸ் அண்ட் இஃப் யூ ஷுட் ஹேவ் த காமிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தென் யூ சே தட்
தட் இஸ் எ ஃபீல்ட், தட் இஸ் எ ஃபீல்ட். ஸோ ஒன் கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டின் நமக்கு என்ன ஆகும், ரைஸ் ஆகும். என்னது, டிவிஷன் ரிங் மட்டும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு எக்ஸாம் சொல்ல முடியுமா? காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லாமல், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லாமல் டிவிஷன் ரிங் மட்டும் கொண்ட ஒரு ப்ராப்பர்ட்டி, டிவிஷன் ரிங்கை மட்டும் கொண்ட ஒரு கான்செப்டை கொண்ட ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? தட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, எஸ் இட் இஸ் த செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ். Set of all 2 cross 2 matrix over real number, over real number, where matrix we define A, B, C, D, that is AD minus BC not equal to 0. Okay, this is a condition, this is the example for division ring, but it is not all the matrix should satisfy the commutative property. That means if take any matrix A and B, if you take any matrix A and B 2 by 2 order, 2 by 2 order, then you multiplied AB need not be equivalent to BA, need not be equivalent to BA. That is, it should not, need not be satisfy the commutative property. அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணது எல்லாமே ஃபீல்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, பிகாஸ் ஃபீல்டுக்கு இன்னொரு கண்டிஷனாக இருக்குது, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, டிவிஷன் ரிங் ரெண்டுமே கொண்டது தான் ஃபீல்டு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம், டிவிஷன் ரிங்கை மட்டுமே கொண்டதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், அது காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது. அப்போது டிவிஷன் ரிங்குக்கு மட்டும் எக்ஸாம்பிள் செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் நம்மளால் சொல்ல முடியும். Non-singular set of all non-singular matrix of order 2 is a division ring, but at the same time matrix multiplications need not be satisfy the commutative property. Matrix multiplication commutative property satisfy பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போ commutative property satisfy பண்ணாத பண்ண முடியாத பட்சத்தில் அது commutative ப்ராப்பர்ட்டிக்குள்ள வராது. ஓகேங்களா? அப்போ எப்படி சொல்லலாம்னா, set of all matrix of non-singular matrix of 2 by 2 order is a non-commutative division ring. Non-commutative division ring னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ டிவிஷன் ரிங்கை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள் இது, டிவிஷன் ரிங்கோட காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ ஃபீல்டுனா இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் இட் ஷுட் பி ஃபீல்டுனா நமக்கு டக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது, ஃபீல்டுன்னு எதை சொல்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நான் ஜீரோ எலிமெண்ட்ஸும் என்ன இருக்கணும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் இருந்துச்சுன்னா தென் வி சே தட் தட் இஸ் எ ஃபீல்ட், தட் இஸ் எ ஃபீல்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னும் வந்து ஃபீல்டுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸு, ஃபீல்டையும் இன்டகிரல் டொமைனும் எப்படி நம்ம லிங்க் பண்ணுறோம், அதுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்றது எல்லா கான்செப்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த கிளாஸ்லையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபீல்டு, டிவிஷன் ரிங்கு, ஃபீல்டுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸு, டிவிஷன் ரிங்குக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், SKS ஹாஸ்பிட்டல் ரோட், ஆப்போசிட் டு ஹோட்டல் லட்சுமி பிரகாஷ், நியர் நியூ பஸ் ஸ்டாண்ட், சேலம். செல் 9042030163.